நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை, இதற்கு எப்படி அப்ளை செய்வது, நீங்கள் உங்கள் குடும்பத்தின் முதல் பட்டதாரியா, ஸோ முதல் பட்டதாரியாக இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது எப்படி, அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ இது போன்ற பயனுள்ள தகவல் போடும்போது கரெக்ட் டைமுக்கு உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை கொடுக்கறது 99% உறுதியாயிடுச்சு. இந்த கொரோனானால் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போயிட்டே இருக்குது. கூடிய உரையில் இதற்கான அறிவிப்பு வெளிவரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம முதல் பட்டதாரி சான்று எடுத்திருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து முதல் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே முதல் பட்டதாரி சான்று வாங்கி வச்சுருக்கணும். முன்கூட்டியே எடுத்திருந்தீங்க அப்படின்னா புதுசாக எடுக்க தேவையில்லை, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரெனியூவல் பண்ணலை, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த 3 மாதத்துக்குள்ளே காலாவதியான எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த சலுகையை யூஸ் பண்ணி ரெனியூவல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நமக்கு மெயினானதே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டோ அடுத்து முதல் பட்டதாரி சான்றும், இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த திட்டத்தின் மூலமாக அரசு வேலை வாங்க முடியும். சப்போஸ் அரசாணை வெளியிட்ட பிறகு நீங்கள் முதல் பட்டதாரி சான்று எடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்போ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் டிகிரி முடித்து உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது ஒருத்தர் டிகிரி முடிச்சிருந்தா, இல்லை ரெண்டு பேருமே டிகிரி முடிச்சிருந்தா, உங்களுக்கு வந்து முதல் பட்டதாரி சான்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. உங்கள் குடும்பத்தில் யார் ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்களோ, அப்பா முடிச்சிருந்தா அவருக்கு கிடைக்கும் முதல் பட்டதாரி சான்று, இல்லை அம்மா முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சப்போஸ் அம்மா அப்பா வந்து 10th தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க யாரும் இல்லை, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்று கிடைக்கும். சப்போஸ் உங்கள் உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்க, அவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்க, அதாவது உங்கள் அண்ணனோ இல்லை அக்காவோ யாராவது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல் பட்டதாரி சான்று கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் மட்டும்தான் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த முதல் பட்டதாரி சான்று கிடைக்கும், ஓகே? அடுத்து முதல் பட்டதாரி சான்று விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அதாவது உங்கள் யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அடுத்து முகவரிக்கான ஆதாரம் கேட்பாங்க, அதாவது ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம், அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து குடும்ப அட்டை அல்லது ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்து சுய உறுதிமொழி படிவம், அதாவது உங்கள் கைப்பட எழுதிய ஒரு சுய உறுதிமொழி படிவம், அது வந்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்து உங்கள் தந்தையோட சுய உறுதிமொழி படிவம், அதையும் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? அப்புறம் உங்கள் தாயினோட சுய உறுதிமொழி படிவம், அவங்க கைப்பட எழுதிய சுய உறுதிமொழி படிவம் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து உங்கள் பெற்றோருடைய பள்ளி மாட்டுச் சான்றிதழ், உங்கள் அப்பா அம்மாவோட ஸ்கூல் டிசி எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் தற்போதைய படிப்புச் சான்று, நீங்கள் என்ன தற்போதைய படிச்சிருக்கீங்களோ, லாஸ்ட்டு என்ன படிச்சிங்களோ அதற்கான படிப்பு சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? இதுதான் முதல் பட்டதாரி விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள். இது எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முதல் பட்டதாரி சான்று எடுக்கிறதுக்கு வந்து அதிகபட்சமாக 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாக்குள்ள அமௌண்ட் செலவாகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு இ சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கே தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, அதிகபட்சமாக 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாக்குள்ள ஆகும். அடுத்து இந்த முதல் பட்டதாரி சான்று வந்து விண்ணப்பித்து எவ்வளோ நாளில் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 10 நாட்களுக்குள்ளே முதல் பட்டதாரி சான்று கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து 10 நாளில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யார் யார் முதல் பட்டதாரி சான்று என்ன வாங்கலையோ அவங்க வந்து போய் அப்ளை பண்ணிருங்க. மெயினாக இந்த திட்டத்தின் மூலமா அரசு வேலை வாங்கணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டும் இந்த முதல் பட்டதாரி சான்றும் தான் தேவை, ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அரசாணை வெளியிட்ட உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.